மார்க்கமாக தேர்ந்தெடுக்கின்றான். பல தமுத்துன்னு இல்லாமத்து முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மறைத்து விடாதீர்கள். அப்போ எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொடர்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட அத்தனை நபிமார்கள் சொன்ன ஒரே கொள்கை இஸ்லாம் தான். அப்போ காலத்திற்கேற்ப அது மாறுபட்டு மக்களிடத்திலேயே அவரவர்கள் மனதிற்கு ஏற்ப அவர்களுடைய கரங்களால் வேதங்களில் மாறுபாடு செய்து கொண்டு அதற்கேற்ப நபிமார்களை மாற்றிக்கொண்டார்கள். அதுக்குத்தான் பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் உசைர் நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். யூதர்கள் உசைர் நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். கிறிஸ்தவரை பார்த்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் என்றாங்க. காலப்போக்கில் எப்படி ஆகிப்போச்சு, கடைசியில் ஈசா நபியை கடவுளாக நேரடியாக அதில் ஒரு கூட்டம் ஆக்கிட்டாங்க. அதில் மூணு கூட்டமாக பிரிஞ்சு செஞ்சாங்க. ஒரு கூட்டம் இறைவனுடைய மகன்னாங்க, ஒரு கூட்டம் சொன்னாங்க அவர் வந்து அவர்தான் கடவுளாக இருக்கிறார் என்று நேரடியாக சொன்னாங்க. காலப்போக்கில் மாறிப்போச்சு. இன்னொரு கூட்டத்தினார் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அவர் தீர்க்கதரிசி தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொன்ன உபதேசத்தை எனக்கு பின்னால் என் சகோதரர் வருவார், அவர் நான் சொல்லாமல் உங்களிடம் விட்டு சென்றதையும் நான் சொன்னதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்வார், அநேக விஷயங்களை உங்களிடம் நான் சொல்லாமல் இருக்கின்றேன், அதற்கு நீங்கள் இப்பொழுது சக்தி பெற மாட்டீர்கள், எனவே நான் சென்ற பிறகு என சகோதரர் வருவார் என்று முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றாரே, அந்த முன்னறிவிப்பை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வேதத்தை கற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இயற்கையாகவே அமைஞ்சிடும். அதனால தான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, நேரடியான விவாதங்களுக்கும் நேரடியான ரொம்ப டீப்பாக வந்து மார்க்கத்தை பற்றி பேச முற்பட மாட்டார்கள். காரணம் என்ன சொன்னால், நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு வந்தால் அதனுடைய எண்டிங் பாயிண்ட் எங்கே வந்து நிற்கும், இஸ்லாத்தில் வந்து நின்றோம். அதனால தான் உலகில் தலைசிறந்த மார்க்கறிஞர்கள் என்ன செய்யதாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதத்தை கற்றவர்கள். இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த இடத்துல நாம் முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தை தான் சொன்னார்கள். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நம்ம முஸ்லீம்களே கேட்டால், வந்து கிறிஸ்தவர்கள் முதல்ல வந்தாங்களா, இல்லை யூதர்கள் முதல்ல வந்தாங்களா, இல்லை இஸ்லாம் முதல்ல வந்தானேட்டா என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் தான் கடைசியில் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு குரானுடைய ஞானமோ குரானை வாசித்தலோ படித்தலோ அல்லது பள்ளிகளில் ஈமானி அமர்வுகளை அமரக்கூடிய வாய்ப்பையோ அவர்கள் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தி கொள்ளாதனால அவர்களும் மாற்று மத மக்களைப் போலவே நாம் தான் கடைசியாக வந்திருக்கிறோம் என்று எடுத்துக்கிறோம். இல்லை, இஸ்லாம் தான் முதலில் வந்திருக்கிறது, நாம் கடைசியில் வந்து உம்மத்துகளாக இருக்கின்றோம். இதுதான் விஷயம். உம்மத்துகளால் நாம் பிரிந்தங்கி இருக்கின்றோம், மார்க்கத்தால் நாம் முன்னால் இருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் தோன்ற சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு முன்னால் முதலில் வந்த சமுதாயம் யூதர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமை புனித நாளாக ஆக்கினான். அதற்கு பின்னால் வந்தார்கள் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் புனித நாளாக ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தான். அதற்கும் பின்னால் வந்த கடைசி சமுதாயமாக உங்களுக்கு அல்லாஹ் இருவருக்கும் முன்னால் உள்ள வெள்ளிக்கிழமையை உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக ஆக்கினான். இந்த வெள்ளி தான் நாட்களிலேயே சிறந்த நாள், இந்த வெள்ளி தான் உலகம் தோன்றிய நாள், இந்த வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொன்ன ஹதீஸில் நம்ம டீப்பாக பார்க்கும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததும் வெள்ளிக்கிழமை என்ற செய்தி தெளிவான முறையில் இருக்கிறது. இப்போ அப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளில் செஞ்சான், தோன்றலால் பின்னால் வந்தாலும் தகுதியால் முந்தியவர்களாக நம்மளை அல்லாஹ் ரப்பலால் மாற்றி, ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தானோ அதையே நாமும் தேர்ந்தெடுத்ததினால் அந்த தகுதி உயர்வை நாம் பெற்றுக்கொண்டோம், அந்த சிறப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்போ இந்த அடிப்படை விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம மற்ற மக்கள் மத்தியில் போய் செய்திகளை என்ன செய்ய முடியும், ரொம்ப இலவான முறையில் அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நம்ம குடும்பங்கள்லேயே வந்து இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை வரலாறுகள் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்களே தெரியாது. அதன் விளைவாகத்தான் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மார்க் விஷயத்தில் உம்மத்துகளில் நம்ம சிறந்தவர்கள், ஆனால் மார்க் விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். அதனால் நம்ம மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களெல்லாம் என்ன செய்ய, நம்ம இன்னும் நிறைய வந்து மக்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் படிக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பலம் இறுதியாக கூறுகின்றான், இன்ன அவுலன் நாசிஃபி இப்ராஹீம லல்லதீன தபவூஹு வஹாதானி நபியு வல்லதீன ஆமனோ வல்லாஹ் வலியில் முக்மினீன். இப்ராஹிம் நபி அப்போ யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா,
அதுக்கு உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட வேண்டாம் என்றல்ல தீர்ப்பாக சொல்கிறான். எப்படி சொல்கிறா தெரியுமா? நிச்சயமாக மனிதர்கள் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் யார் தெரியுமா? அவரை பின்பற்றியவரும் இந்த நபியை யார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களும் அவரோடு இருக்கின்றார்கள் ஈமான் உண்டார்கள் அவர்களும் தான் இப்ராஹிம் நம்பிக்கு மிகவும் நெருங்கியவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் உண்மையிலே இப்ராஹிம் எந்த மார்க்கத்தை சொன்னாரோ அதை அவ்வாறே திரும்பி மறைப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட சிறந்த சமுதாயம் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கின்றான் என்று வாக்குறுதியும் அளிக்கின்றான். வேறு இது யாருக்குமே அல்லாஹ் வந்து இந்த ஒரு பாதுகாப்பு நான் அவங்களுக்கு தாரேன்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லா சமுதாயமும் இதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் சபிக்கப்பட்டதும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு இதமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை அவருடைய சொந்த கருத்துக்களை கொண்டு நினைச்சாங்க மாறுதல் செய்தார்கள். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய அக்கிரமம். ஆகையால் எந்த திரிவும் மறிவும் இல்லாமல் அப்படியே உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது பாதுகாப்பை உறுதி செய்கின்றான். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் வந்து சாதாரணமான இடத்துல இல்லை, மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். அப்படியே பெருமைப்பட்டு விட்டுடலாமான்ட்டா இல்லை, இது பெருமைப்படுறது பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் நம்ம மீது அதிகமான பணிச்சுமைகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் கருத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இப்ராஹிம் நபி கொண்டு வந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வாறு தந்தார்களோ அதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு அதை அவ்வாறே எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதை எந்த விதமான மாறுதல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மாம்பெரும் ஒரு பணிச்சுமை நம் மீது இருக்கிறது. வேற மற்ற சமுதாயத்துக்கு இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி. அதனால் அவங்களுடைய பணியை அவங்களுக்கு அடுத்து வந்து உம்மத்துக்கு நம்ம தான் எடுத்து செய்ய முடியும். அதுக்கு முன்னால் வந்தவங்களுக்கு அதே இல்லை, அது இல்லை. யாராலும் தேவா பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இப்ராஹிம் நபி சொன்ன மார்க்கத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மார்க்கத்தை, இன்னும் யாக்கூபு நபி சொன்ன மார்க்கத்தை, எல்லா நபிமார்களும் சொன்ன மார்க்கத்தை அப்படியே பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். நம்ம மீது தான் அந்த தார்மீக கடமை இருக்கிறது. எனவே அதன் காரணமாக மார்க்கத்தை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு அதற்கான முழு முயற்சிகளை ஈடுபட்டு மக்களிடையில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். இது நம்ம மேலே கடமையாக இருக்குது. நீ நம்ம மக்கள் இதெல்லாம் தெரியாதனால தான் செய்கிறாங்க. தொழுகை கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா தான் யாரென்றே தெரியாத மக்களாக இருக்கிறாங்க. தான் யாரென்றே தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். அப்போ முஸ்லீம்கள் இடத்துல நம்ம முதல்ல எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பா, உன் மேலே எவ்வளோ ஒரு பணி இருக்குது தெரியுமா, நீ யாருடைய வழித்தோன்றல் வந்திருக்க தெரியுமா, நீ யாருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறா தெரியுமா, உன் மீது எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு மதிப்பீடு அல்லாஹ் ரப்பெல்லாம் வச்சுருக்கிறான் தெரியுமா. நீ இப்படி சோம்பி தேம்பி கிடப்பது சரியில்லை. நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சமுதாயத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பது உன் மீது கடமையாக இருக்கிறது என்று நாம் அந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதை நம்ம அவங்கள சொல்லதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் மேடம் இன்றைக்கி ஜும்மா அங்கே இப்போ தூரத்துலேருந்து வரவங்களாம் பிரச்சனை இல்லை, பக்கத்துலேருந்து வரக்கூடியவங்க இங்கே இருக்கிறீங்க. எனக்கு டவுட்டே வந்துருச்சு, 12:26 வரைக்கும் யாருமே இல்லை, சவரை தான் 12:25 வாசலில் தான் நிற்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இடத்த மாற்றிட்டாங்களோ அப்படின்னு. அப்போ தான் ஒருத்தராக வாரீங்க. ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய நேரமா கொஞ்சம் அட்வான்ஸாக வரணும். வந்து 2.5 தொழுதுட்டு குறைஞ்சது ஒரு 10 வசனமாவது ஓதிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு திக்ரோ அல்லது துவாவாக செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டாங்க. ஆஃபீஸுக்கு வந்த மாதிரி வராது, தயவு செய்து. இது வந்து சாபத்துக்கு உண்டான செயல். பள்ளிக்கு வருவது எப்படி வரணும்? முன்கூட்டியே வரணும். ஆஃபீஸுக்கு கரெக்டான டயத்தில் போனால் வேறு கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார் சொல்லலாம். ஆனால் பள்ளிக்கு வந்து கரெக்ட் டயத்துக்கு வரதக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வரணும். அதுதான் சரியான டயம். முன்னாடியே வர்றது தான் இக்காமத்துக்கு முன்னாடியே வர்றது, குத்துபாக்கு முன்னாடியே வர்றது தான் மிகவும் சரியான செயல். அப்போ நீங்கள் கொஞ்சம் துரிதமாக இன்ஷால்லா அடுத்த ஜும்மாக்கள்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 12 வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 நிமிஷம் 2.5 தொழுதுட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் பாக்கி இருக்கும். அழகான முறையில் உட்காந்து நீங்கள் என்ன செய்யலாம்? துவா செய்யலாம், வசனங்களை எடுத்து ஓதலாம், குர்ஆன் எடுத்து புரட்டி பார்க்கலாம், நிறைய பணிகள் செய்ய முடியும் இந்த இடத்துல இருந்து. அதுதான் நமக்கு நாம் செய்யக்கூடிய முதல் கடமையாக இருக்கிறது. இவ்வளோ தாமதமாக வராதிங்க தயவு செய்து. ரொம்ப மனசுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஒரு சில பள்ளிகளெல்லாம் போயாச்சுன்னா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கிடக்கும்போது உள்ள நினைஞ்சா கூட இப்போ என்ன செய்யாது, குர்ஆன் கிடைக்காது போதாது. அப்படி பள்ளிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? மாற்றணும். இந்த ஜும்மாவிலேருந்தே மாற்றணும். அடுத்து ஃபஜருக்குரிய இதே பழக்கம் தான் ஃபஜருக்கும் வரும்.
ஃபஜருக்கு வந்து முதல் ரக்காத் ருக்குலை ஓடி போய் ஜாயின்டாவதை விட முன்னாடியே போய் நம்ம உட்காந்து இகாமத் தயார் பார்த்து பள்ளியில் இருந்தால் அது எவ்வளோ பெரிய சிறப்புக்குரியது, அப்படி நம்மளை எவ்வளோ பேர் செய்கிறோம், மறு ஃபஜர் தொலைப்புறமா என்பது ஒரு கேள்வி, சரியாக தொலைப்புறமா என்பது கேள்வி, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்யாத வர நமக்கு அல்ல.